அதோட ஏழு மணிக்கு நான் எழுப்பி ஹாய் யூஆர்ஸ் வெல்கம் டு வேர்ல்ட் ஃபுட்டி பிளாக் ஐ அம் சம்பத் அண்ட் சிவகண்ணன் தூத்துக்குடி பக்கத்துல பனையூர்ல இருக்கோம் பனையூருக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனையூர்னு பேரை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க பனங்கருப்பட்டி நாங்க எப்படி காய்ச்சறாங்க எந்த மாதிரி காய்ச்சறாங்கன்னு பார்க்க போறோம் முழுசா வீடியோ போறேங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய விஷயங்கள் நாங்க வீடியோல தொடர்ந்து சொல்லியிருப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பன சீவர் அருவா பன சீவரத்துக்கு ஒரு அருவா வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா பனைமரம் ஏற தயாராகிட்டாரு அவர் கூடவே சேர்ந்து நம்மளும் பதனி இறக்க போவோம் பனை ஏறுறதுக்கு காலையில் 5 மணிக்கே வர சொன்னாங்க நல்லா வெயில் வந்திருக்கும் தூங்கிட்டாரு மனுஷன் தூங்கிட்டு அதோட 7 மணிக்கு நான் எழுப்பி அதோட உடனே தோட்டத்துக்கு கூட்டு வரதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு நம்மளுக்காக ஒரே ஒரு பனை மட்டும் பெண்டிங் வச்சுருக்காங்க அந்த ஒரு பனையை தான் ஏறி எப்படி இறக்கணும் அப்படின்றத காமிக்க போகிறாங்க எல்லாமே 15 ஆரம்பிச்சிட்டாங்க கருப்பட்டு காய்க்கிறதுக்காக நம்மளுக்கு இடம் ரெடியாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா நேற்று காய வச்சு தலையில் கமுத்தி போட்டிருக்காங்க அடுப்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஐயா இப்போ 15 இறக்கிட்டு வந்து டப்புன்னு அடுப்பு பற்ற வச்சுருவாரு அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி அந்த பனை சீவராக இருப்பாருங்க அது எந்த அளவுக்கு பனை சீவராரோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பதினி நிறைய கிடைக்கும் அந்த களையத்தில் தான் வந்து அந்த பதினி நம்மளுக்கு சேகரித்து வைப்பாங்க இப்போ கலையத்து மேலே மறுபடியும் கட்டிட்டாரு இப்போ அந்த கலையத்தை கட்டிட்டு அடைக்கிறாரு உள்ளே பூச்சி எதுவும் போயிடக்கூடாது அப்படின்றதுனால பனை ஓலையை வச்சு அடைக்கிறாரு இப்போ ஐயா பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு டின்னு மாதிரி கட்டியிருக்காரு தகர டின்னு மாதிரி அதில் தான் வந்து பதினி சேகரிப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ இந்த பனை மரத்தில் பதினை எடுத்துட்டாரு இந்த மாதிரி சுற்றியும் பனை மரம் தான் இருக்குது கிட்டத்தட்ட டெய்லி ஒரு 100-200 மரம் அப்படி ஏறி ஏறி இறக்கிட்டே இருக்கிறது தான் இவங்க வேலை வேறு லெவல் ஐயாவுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 70 ஆகுது சர்வசாதாரமாக ஏறிட்டாரு சம்பதுக்கானலாம் ஏற்றி விட்டோம்னா என்ன பண்ணுவார்னே தெரியல இதோ கீழே உட்காந்துருப்பேன் இறங்கி வருவேன் இடமா நீங்கள் மட்டும் ஏற மாதிரி ஏழுமாரி இங்கே ஏறுக்கு பார்க்கலாம் நானாவது ஒரு 2 ஸ்டெப் ஏறுவேன் நான் ஏறுறத வேடிக்கை தான் பார்ப்பேன் சரி ஒத்தமான இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க 70 சரசரசரம் ஒரு நாளைக்கு எத்தனை பதவிங்க ஏறுவீங்க அது 50-60 60 பணம் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க 3 மணிக்கு வந்துச்சு 3 மணிக்கேவா ஆமாம் போட்டிருக்காங்க வாங்க போலாம் அதுக்கு பேர் விடிலிங்கிறாங்க வாங்க விடிலிக்கு போய் பார்ப்போம் பதினை ஐயா எடுத்துட்டு வந்துட்டாரு இந்த டின்னில் இருக்கு பார்த்தீங்களா இந்த டின்னில் உள்ளதும் இந்த செட்டில் உள்ளதும் காலையிலேருந்து ஐயா எடுத்த பதினி பனை ஓலையில் ஐயா வந்து பட்டை பிடிச்சிட்ருக்காரு ஏற்கனவே நம்ம கிராமத்தில் இடியல் ரசம் நம்ம பண்ணோம் இதே மாதிரி தான் பட்டை பிடிச்சி நாங்கள் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்டோம் நம்மளுக்கு ஒரு பட்டை ரெடியாகிடுச்சு சம்பதுக்கான் இந்தாங்க எனக்கு வந்துருச்சு பட்டை உங்களுக்கு இதில் 15 ஊதனை கம்மியாலாம் பிடிக்கும் பரவாயில்லையா நான் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாவா பதினி பக்கத்தில் வந்தவே கம 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 கமனு அந்த பதினியோட வாசம் தாங்க இடத்துலயே வந்து உடனே குடிக்கிறது வேற லெவல் டெஸ்ட் சூப்பரா இருக்குது எல்லாம் ஒரு வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதங்க
குடிக்கும்போது தோர்ப்பு கசப்பு அப்படியே கலந்து வருது. குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே நாக்கெல்லாம் இனிக்குதுங்க. குடிச்சிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அப்படி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நல்லா பரவலான ஒரு பனங்காட்டுக்குள்ள இருக்கும். பதனி இறக்கிறாங்க. காலையில 3 மணிக்கு பதனி இறக்கி மணி பார்த்தா 9:10 ஆச்சு. இப்போ இந்த டைம் நம்ம காய்ச்ச ஆரம்பிச்சிடறாங்க. ஏன் பதனி இறக்கி உடனே காய்ச்சறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேல பாத்தீங்கன்னா வெயிலுக்கு வந்து பதனி வந்து சளிச்சிரும். அதனால வந்து நம்மளுக்கு பனவெல்லாம் வந்து கரெக்டா நம்மளுக்கு பதம் கிடைக்காது அப்படின்றாங்க. அதனால இமிடியட்டா இறக்கி உடனே அவங்க காய்ச்ச ஆரம்பிச்சிடறாங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க. ஒரே புகையா இருக்குது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பத்த வச்சுட்டாங்க, இனி 1 hour நமக்கு பனங்கருப்பிட்டு ரெடி ஆயிரு. ஆனா பத்த வச்ச உடனே அந்த புகை எப்படி வருது தெரியுங்க, எப்படித்தான் அதுல இருக்கிறாங்கன்னே தெரியல. ஃபுல்லா இது திரும்பி பாத்தீங்கன்னா ஓலை கொஞ்சம் தான் பின்னிருக்காங்க, மேல கேப் இருக்குது. அப்படி இருந்தே நமக்கு புகையை தாங்க முடியல. இனி ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ரூம் பூராவே புகையாவே இருக்கு. எப்படி காய்ச்சி அந்த புகையில இருந்து எப்படி 1 hour காய்ச்சாங்கன்னே தெரியல. வெரி மிராக்கல். இப்போ எதுக்குங்க தேங்காய் எண்ணெய் ஊத்துறாங்க? தேங்காய் எண்ணெய் பதம் வர்றதுக்கு. பதம் வர்றதுக்குங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் ஊத்துனதுனால நல்லா பதம் வருங்க. ஓகே गाइस. தேங்காய் எண்ணெய் ஊத்தி தான் இத பதப்படுத்துறாங்க. பாங்க எப்படி ஊத்துறாங்க பாத்தறலாம். தேங்காய் எண்ணெய் பாத்தீங்கன்னா பதத்துக்கா ஊத்துறாங்க. ஆனா தேங்காய் எண்ணெய் நான் நினைச்சேன்னா ஜஸ்ட் ஒரு 50 மில்லி அது ஊத்துவானு பார்த்தா, ஆனா அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு 10 சொட்டு 5 சொட்டு தான் ஊத்திப்பங்க நினைக்க. அவ்வளவு கூட ஒரு 5 சொட்டு அவ்வளவுதான் ஊத்திப்பங்க நினைக்கிறேன். அவ்வளவுதான் தேங்காய் எண்ணெய் process. சும்மா பேருக்கு அந்த சாம்பிளுக்கு அந்த பதம் வரக்கா சேர்த்துறாங்க. வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பதம் வர பக்குவத்தை பார்க்குறாங்க. தண்ணியில் முக்கிய எடுத்து அது இவங்க சொன்ன பதம் வந்துடுச்சுங்களாமா? இந்த பதங்கக்கா இந்த பதம் தான் இறக்கிடலாங்க. அதையும் இப்படி கிண்ணாத்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல சாக்லேட் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் தான் கருப்பு டீ பார்த்தீங்கன்னா இதை நம்ம கொட்டாங்குச்சி ஐ மீன் தேங்காய் மூடியில் ஊற்றும் போது நல்லா அது ஈவனாக பரவி நல்லா சாஃப்டாக வரும். இல்லைன்னா இது கட்டி சேர்ந்துடும் ஒரு மாதிரி. ஆக்சுவலி இது சாக்லேட்டுக்கான ப்ராசஸ் தான். அது சேர விட மாட்டாங்க, அதை நல்லா கிண்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அது மிக்ஸ் ஆகிடும். இது இவங்க இதை சுற்றி வைக்குங்கிறாங்க. இதை இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அது கரண்டியில் எடுத்து ஒவ்வொரு கொட்டாங்குச்சிலையும் ஊற்றுறாங்க சைஸுக்காக. இப்போ அப்படியே கொட்டாங்குச்சிலையும் ஊற்றி அப்படியே ஆற வச்சுருவாங்க. கொட்டாங்குச்சிலாம் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்குது. அது எதுக்குன்னா கீழேருந்து காற்று வர்றதுக்காக, அந்த மேலே கழிவு தண்ணி வடியிறதுக்காக வந்து அது. ஆனால் மண்ணெல்லாம் ஏறாது, இதில் கீழே துணி வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா பனங்கருப்பட்டியை இந்த கொட்டாங்குச்சியில் ஊற்றிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா இன்னும் 1 hour காயணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அது வெளியே எடுக்க முடியுங்கிறாங்க. அது 1 hour காயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். 1 hour later கருப்பட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அளவுக்கு சூடு ஆறிடுச்சு. சூடு ஆறிடுச்சுனாவே அவங்க எடுத்துக்கக்கூடிய பதம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. பாருங்க, நம்மளுக்கு அமுக்குன்னா அந்த அச்சு மட்டும்தான் விழுகுது. நல்லா இப்போ பதம் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். கருப்பட்டி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. காலையிலேருந்து அவங்க உழைச்ச உழைப்புக்கு உண்டான கருப்பட்டி தான் இது. பார்த்தா தெரியும். ஐயா, இன்னைக்கு கருப்பட்டி எத்தனை கிலோ இங்கேயா வந்திருக்கேன்? 2 kilo. 2 kilo கருப்பட்டி காலையில் 3 மணிலேருந்து இப்போ மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11:30 ஆகுது. 11:30 வரைக்கும் ஐயாவோட வருமானம் பார்த்தீங்கன்னா 2 kilo கருப்பட்டி. சுட சுட கருப்பட்டி காய்ச்சி அப்படியே வச்சுருக்காங்க.
அடடா டே பிஞ்சு வந்துச்சு. சூப்பராக இருக்குங்க. பதினி குடிக்கும்போது எப்படி இருந்துச்சோ இதை அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்டாக இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடிச்சோன்னா ஒரு மாதிரி கசப்பு தோர்ப்பு சேர்ந்து வந்துச்சு. பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் இனிப்பு தெரிஞ்சு, இந்த வாயில் வச்சோன்னா சுள்ளுன்னு பிடிக்குது, உடனே அப்படியே அந்த இனிப்பு தெரியுது, ரொம்ப சூப்பராக இருக்குது. பனங்கருப்பட்டி சூப்பராக காய்ச்சி எடுத்துட்டாங்க. நம்மளுக்காகவே வீடியோ எடுக்கிறதுக்காக ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. 2 மணிக்கு அவங்க எழுந்திரிச்சிருவாங்களாம்மா. 2 மணிக்கு எழுந்திரிச்சு பனை ஏறி அவங்களாம் பனை எடுத்து இந்த மாதிரி கருப்பட்டி காய்ச்சுவாங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா பேர் பார்த்தீங்கன்னா முத்துவேல ஐயா, 70 வயசாச்சு. அம்மா பேர் பார்த்தீங்கன்னா காந்தி. அவங்களும் இந்த வயசில் இந்த காட்டுக்குள்ளே வந்து கருப்பட்டி வந்து காய்ச்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஐயா பார்த்தீங்கன்னா பனையூர் தூத்துக்குடி பக்கத்தில் இருக்குது. கருப்பட்டிக்கு ரொம்ப ஃபேமஸான இடங்க. ஐயா வந்து தலைமுறை தலைமுறையாக அந்த வேலை தான் பார்க்குறாங்க. ஐயா பார்த்தீங்கன்னா உடம்பு பார்த்தாவே தெரியும், கட்டு மஸ்ஸாக இருக்காரு. சம்பது காண போகிறாங்க அங்கே எப்படி இருக்காருன்னு. மஸ்து கட்டாக இருக்குது, வேறு வழி இல்லை. அவ்வளோதாங்க, இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். பை.